போரூர் சுங்கச்சாவடியில் ஓட்டுநருக்கும் சுங்கச்சாவடி ஊழியருக்கும் நடந்த தகராறு வன்முறையில் முடிந்திருக்கிறது. பணம் கொடுத்ததை ஏற்க மறுத்தது உண்மையா? சுங்கச்சாவடியை தாக்கியதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பின்னணி என்ன? சுங்கச்சாவடியை தாக்கியதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பின்னணி என்ன? சென்னை தாம்பரம் மதுரவாயில் புறவழிச்சாலையில் வானகரம் சுங்கச்சாவடி அமைந்துள்ளது. நகரின் முக்கிய பாதையில் உள்ள இந்த சுங்கச்சாவடி வழியாகத்தான் பெரும்பாலான வாகனங்கள் கடந்து செல்கின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை கார் மற்றும் ஆட்டோவில் 8 பேர் கொண்ட கும்பல் ஒன்று சுங்கச்சாவடிக்கு வந்துள்ளது. திடீரென கையில் வைத்திருந்த உருட்டுக்கட்டை, கற்களால் சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்கும் பூத்களை சரமாரியாக அடித்து நொறுக்கியது. இதனை சற்றும் எதிர்பார்க்காத சுங்கச்சாவடி ஊழியர்கள் அலறி அடித்தபடி பணப்பெட்டிகளுடன் அங்கிருந்து தப்பித்து ஓட்டம் பிடித்தனர். நான்கு கண்ணாடி பூத்கள் முற்றிலும் உடைத்து நொறுக்கப்பட்ட நிலையில் மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது. சம்பவ இடத்திற்கு வந்த மதுரவாயில் போலீசார் பதிவான சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் கடந்த வாரம் தாம்பரம் மன்னிவாக்கத்தைச் சேர்ந்த 31 வயதான பாபு என்பவர் கட்டணம் செலுத்துவது தொடர்பாக பிரச்சனையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் செங்கல்பட்டு சின்னமலை ஒன்றிய தலைவராக இருக்கும் பாபுவிடம் தகராறின் போது சுங்கச்சாவடி ஊழியர்கள் கைபேசி மற்றும் பணத்தை பறித்ததாக மதுரவாயில் போலீசாரிடம் பாபு புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கிற்கும் சுங்கச்சாவடி தாக்கப்பட்டதற்கும் தொடர்பு இருப்பதாக விசாரணையை தொடங்கிய போலீசார் திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த 40 வயதான சரவணன், 40 வயதான கந்தன் மற்றும் 23 வயதான அஜித் ஆகியோரை பிடித்தனர். விசாரணையில் பாபுவை தாக்கியதற்கு பழிவாகவே சுங்கச்சாவடியை தாக்கியதாக பிடிப்பட்டவர்கள் ஒப்புக்கொண்டனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் 39 வயதான ரமேஷ், 24 வயதான விமல்ராஜ் மற்றும் 31 வயதான பாபு ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக உள்ள மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர்.